பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள் பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் இப்போ வரிசையா ராக்கெட் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இஸ்ரேல் படைகள் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள பூந்து அவங்கள தாக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு அந்த வீடியோ பெரிய அளவில் வைரலா இருக்கு. பதிலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய சர்ச் மேலாம் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு அசம்பாவத்தை நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இது சம்பந்தமான அங்க இப்ப கல நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி இதோட முழுமையான தகவல்கள் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. நான் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்போ அங்க என்னன்னா போரோட கல நிலவரம் என்ன? ஏன்னா இவங்க அடி தாங்க முடியாம இப்போ இஸ்ரேல் வந்து சர்ச் மேலாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சான். அதுவும் இது கிறிஸ்மஸோட டைம். இப்போ சர்ச் மேல தாக்குதல் நடத்த பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இப்போ அங்க போரோட சூழல் தான் என்னென்ன? பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா ஹமாஸ் இதோட முடிஞ்சு. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் நெத்தனியாகவும் இதோட முடிஞ்சு நாங்கள் வடக்கு பகுதியெல்லாம் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வடக்கு பகுதியில் இருந்து இன்னைக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அக்டோபர் 7 இருக்குதா இல்லையா, 7ல என்னென்ன தாக்குதல் நடந்துச்சோ அதற்கு நிகராக இருக்குது இந்த தாக்குதல். அதுக்கு நிகரான ஒரு தாக்குதல் போய்கிட்டே இருக்குது. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹாக்காரி அவங்களுடைய IDF-னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஹாக்காரி அவன் போய் என்ன சொன்னது, ஏரிஸ் அந்த எல்லையோரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டனல் வச்சுருக்கிறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கார் போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. டெனலுங்கிறது அவன் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களே, அது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த நிதி எல்லாம் தடுக்க போகிறோம், பொருளாதாரம் உனக்கு இனிமேல் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹானியா வந்து இதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, தோஹாலிருந்து கத்தர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதோட சேர்த்து இன்னொரு செய்தியை தெரிஞ்சுக்கணும், ஒரு 3-4 வாரமாக சொன்னாங்க ராக்கெட்டு தேவையை நாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டோம், கட்டுப்படுத்தி விட்டோம், கட்டுப்படுத்தி விட்டோம்னு சொல்லி சொன்ன ஆளுக்கு கழுத்தாம்பட்டில் வச்ச அடி மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க. எல்லா கட்சியும் நம்மளால் காட்ட முடியல. நீங்கள் பாருங்கள், அல் ஜசீரா உட்பட வேறு நீங்கள் அரபு சேனல் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு இருக்க சேனல் காட்ட மாட்டாங்க, இவங்க சேனலில் தான் இவங்க விஷயம் தான் அதிகமாக காட்டுவாங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அக்டோபர் 7 நிகரான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று அப்படியே பித்து பிடிச்சமே அலையிறாங்க. எங்கேருந்து இவங்களுக்கு ஆயுதம் வருது? டெனலில் இருக்குது, ஆயத்தை எப்படி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற பித்து பிடிச்ச மாதிரி அலையிறாங்க. அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்போதும் வெற்றி பெற முடியாது, உண்மையின் பக்கம் இருக்கிறவனுக்கு இறைவனுடைய வெற்றி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரங்கள்ல ஒன்றா இருக்குது. சரிண்ணா, இப்போ ஹமாஸோட தொடர் தாக்குதல் பார்க்குறோம், ஹிஸ்புல்லா இப்போ இஸ்ரேலை அடிக்கிறாங்களா? ஹிஸ்புல்லா அடிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ ஹமாஸினுடைய அந்த போராளி புழுக்கள் எந்த அளவு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய மொக்கவாவையும் அவங்களுடைய டேங்கரையும் அப்படியே வச்சு செய்கிறாங்க. உள்ள கூட்டம் வந்து பாருங்க, இந்த காட்சியை பாருங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படியே தூள் பறக்குது. இதைத்தான் நம்ம தமிழ் பொக்கிஷன் என்ன சொன்னார்னா, ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் தாக்கவே முடியாது அப்படின்னாரு. அது காலியாயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், அதை பத்தி எரியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம், பத்தி எரியுதா இல்லையா அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த மாதிரியான தாக்குதல் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுடைய யாசின் அதாவது RPG லான்சரை வச்சு அவங்க அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னென்னா, அந்த போராளி குழுக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இஸ்ரேலுடைய படைகள் ஃபுல்லாக மண்டல ஃபுல்லாக கேமரா மாட்டியிருந்தாங்க, கையில் காலில் எல்லா இடத்துலையும், அந்த மறைவிடத்தில் மட்டும்தான் மாட்டலன்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படியே மலை மேலே ஏறி காலில் சப்பல் கூட இல்லை போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஒளிஞ்சு சுட்டு போகல, சுட்டுக்கிட்டே ஓடுறாரு. அந்த பூர்வீக குடிகளுடைய அந்த தாக்கத்தை பாருங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலியை வேதனையும் பாருங்கள், சுட்டுக்கிட்டே ஓடுறாரு. ஓடியே போய் பிடிச்சி அவனை இழுத்துட்டு வந்து அவன் பயன்படுத்தின துப்பாக்கி பார்த்தியா, M16 துப்பாக்கி அவன் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற காட்சியை அவங்க காட்டியிருக்காங்க. ராக்கெட்டு தாக்குதல் இந்த மாதிரி தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுது. இது எந்த சந்தர்ப்பத்தையும் கவனிக்கணும். நெத்தனி என்ன சொன்னான், முடிச்சுட்டோன்னா யோகா அலாவுட் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து முடிச்சிட்டோம், இதோட சரி, ஒரு 2-3 மாதம் முடிஞ்சிருந்தார். இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல மாதங்கள் ஆகுங்கிறாங்க. இன்னொரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவிலக்கூடிய வாஷிங்டனை சார்ந்த பல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 50 வருஷத்துக்கு மேலே இந்த போர் நீடிக்கும். மாசு இருக்குதோ இல்லையோ அது அந்த பூர்வீக குழுடைய சிந்தனையே அதுதான், அது எங்களுடைய பகுதிப்பா, இது 50 வருஷத்துக்கு மேலே அங்கே போர் நடவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஹிஸ்புல்லா வந்து அவங்களுடைய 10 இடங்களை
அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய டிஃபென்ஸ், அவங்களுடைய ஐடிஎஃப்னுடைய டிஃபென்ஸ் இடம். அதில் பார்த்தீங்கன்னா ரஹீபா மிலிட்ரி சைட்டு, அந்த இடத்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்து ஹனீட்டியா சைட்டு, அந்த பகுதி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈஸ்ட் சசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பகுதி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி போடுறாங்கண்ணா நியூஸு, ஒவ்வொரு டைம் வைஸ் 8:30 9:30 மணி 10 மணி இப்படியே ஒரு விஷுவல் வீடியோ விஷுவல் இருக்கா, வீடியோ விஷுவல் பாருங்கள் நீங்கள் என்னென்ன இது எங்கெங்க பகுதியில் எவ்வளோ அவங்க அடிச்சிருக்காங்க, ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எல்லா எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு பாருங்கள், அப்படியே 10 எரியுது பாருங்கள். நாங்கள் தான் பெரிய உலக வல்லரசுனாங்க, எல்லா பயிலும் உங்களுக்கு போய் உதவி போயிடாங்க. அடியே பாருங்கள் இப்படியே தொடர்ந்து 1-2 இல்லை அடுத்தது பாருங்கள். இது ஒரு வேறு பகுதி நான் சொன்னேன்ல டைமு, 8:30, 9:30, 10:30, 11:30 அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் எங்களுடைய மிலிட்ரி இடங்கள் எல்லா இடங்களும் இப்படி தப்பிச்சு ஓடுறாங்க பாருங்கள். இந்த வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தப்பிச்சு ஓடுறாங்க ஒவ்வொரு பகுதிகளும். இது மாதிரி தொடர்ந்து அடி விடுக்குது. இது இன்னொரு இடம், இது ஐடிஎஃப்னுடைய இன்னொரு இடம், இந்த பகுதியிலும் அடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொன்று அவங்களுக்கு வைத்த கலைக்கிறது இருக்குங்க என்னென்னா, அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹமாஸ், அங்கே ஹமாஸ் இருக்குது, ஹமாஸினுடைய அந்த அரசியல் தளம் எல்லாமே இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஒன்றிணைஞ்சு அவங்க என்னென்னா, நீங்கள் நேரடியாக வாங்க, அதாவது ஹமாஸில் இருக்கக்கூடிய அனைவரும் ஹிஸ்புல்லாவுக்கு சார்பாக போராடுவதற்காக லெபனானில் ஒன்று கூடியிருக்காங்கிற செய்தியை கேட்டவுடனே இந்த வல்லரசுன்னு சொல்லுவாங்க இல்லை, பீடன் உட்பட பொய்டன் உட்பட எல்லோரும் துடிக்கிறாங்க. கௌத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படியே மேடைகளும், அதெல்லாம் எப்படி சேரலாம் அப்படின்னு ஒரு புறம் பயந்து நடுங்கி பேசக்கூடிய இந்த சம்பவமும் இப்போ நடந்திருக்கு. சார், அந்த சர்ச் மேலே ஒரு தாக்குதல் நடந்தது, இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுது, அதை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய அநியாயக்கார பயன் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், சென்ட் ஃப்ரான்சிஸ்கோ சர்ச், இது வந்து நவம்பர் மாதத்தில் இந்த தேவாலயத்தை அப்படி சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. அந்த சர்ச்சில் தான் பலஸ்தீன மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சர்ச். பலஸ்தீன மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு சர்ச்சு ஃபுல்லாக டிஸ்ட்ராய்டு, ஃபுல்லாக நாசமாக்கிட்டாங்க. அந்த சர்ச்சு வந்து 1150 வருஷம் கட்டப்பட்டது, கிபி 1150 வருஷம் கட்டப்பட்ட சர்ச்சு. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த கஸாவில் வந்து 1300 கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, அங்கே பாதுகாப்பு இல்லை எங்கேயுமே, அவங்க சர்ச்சில் போனால் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சில் போய் இருக்காங்க. அந்த சர்ச்சினுடைய பேர் ஹோலி போலி பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் போய் ஒரு தாயும் பிள்ளையும், அந்த தாயோடைய பேர் நஹீதா கலீல் அண்டான், அவங்களுடைய மக சமர், அவங்க ரெண்டு பேரும் அந்த கன்னியாஸ்திரிகள்லாம் ஏதோ இருக்கிற இடம் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கோ தன்னுடைய சுய தேவை நிறைவேற்றியிருக்கோ வெளியில் வெளியில் போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப ஸ்னைப்பர் ஷாட் வச்சு சுட்டுருக்காங்க, ஸ்னைப்பர் ஷாட் வச்சு சுட்டுருக்காங்க. சர்ச்சிலேருந்து வெளில வந்தவங்க, சர்ச்சிலேருந்து அப்படி வெளியே வந்து பாத்ரூம் போகிறாங்க. அதே கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய ஏதோ வணக்கத்தலம் இருக்குது போல் அது ஏதோ போயிருக்கிறாங்க. அப்படி போன ஸ்னைப்பர் ஷாட் வச்சு பெண்கள் தெரிஞ்சு, ஸ்னைப்பர் ஷாட் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும்ல, பெண்கள் ஜூம் ஆகும் கண்டிப்பாக, யாருன்னு காட்டும், சுட்டாங்க. சுட்டது மட்டும் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு 7 பேர் வர்றாங்க. நாடாளுமன்றத்தினுடைய கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது மாதிரி அந்த சர்ச்சை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்கள ஊழியம்னு சொல்லுவாங்க, ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்திருப்பார் போல, சர்ச்செலாம் க்ளீன் பண்ண அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவரை எடுக்க போனால் எடுக்க முடியலை, அவர் செத்த மணிக்கு அந்த சர்ச்சில் அப்படியே கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லைங்க, இதோடு சேர்ந்து அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹனா ஹனியே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பெத்தலோகம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேயரை நம்ம பாராட்டி ஆகணும், ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த பெத்தலோகம் பகுதிகளில் தான் வந்து இவங்க கிறிஸ்மஸ் போகிறது, அவங்களுடைய புனித தலமாக வந்து அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவங்க அப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து எல்லா விதமான அவங்களுடைய கொண்டாட்டங்கள்லாம் நடைபெறும். அந்த கொண்டாட்டங்கள்லாம் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம். ரத்து பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே கஸாவினுடைய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள், இதனால் எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஹனானா அவர்கள், அதாவது மேயராக இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மேயராக இருக்கக்கூடிய அவர் சொல்கிறார். பெத்தலகம்ங்கிறது அவங்களுடைய புனித ஸ்தலம், அங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. 2.5 பில்லியன் டாலர் வந்து இந்த டூரிஸ்டுடைய சார்பாக இழப்பீடு செஞ்சுருக்காங்களா, யார் இப்போ டூரிஸ்ட் அங்கே வரலையா, இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே நாங்கள் பரவாயில்லைங்க, எங்களுக்கு சாப்பாடு தான் கிடைக்கல, கஸாவுடைய மக்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார், கிறிஸ்துவ நண்பர் சொல்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய சில கிறிஸ்துவர்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்க சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் இந்த மாதிரியான இழப்புகளை பார்த்து விட்டு அவங்க உண்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அப்படி தான் நிற்கணும், அதுதான் சரியான ஒரு இது. இதுக்கடையில் இன்னொரு சீனை மறைஞ்சிக்கணும்,
நம்ம அரபு நாட்டு மந்தை சவர்மா இருக்குல்ல, சவர்மா டூ யாருன்னா செய்யுது துபாயினுடைய அதிபர், அவர் ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டார். என்னன்னு சொன்னால், கிறிஸ்மஸுக்கு ஒரு ஒன் மந்த்து இந்த வெடி வெடிக்கிற மாதிரி லைட்டெல்லாம் போட்டு நாங்கள் அலங்கரித்து கொண்டாட போகிறோம். பாருங்கள், மனித நேயம் மிக்கவராக அவங்க ஒரு சர்ச்சில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, மார்க்கத்தை பற்றியும் தெரியாமல் மனித நேயம் இல்லாமல் ஒரு மந்த மாதிரி இந்த சவர்மா என்ன பண்ணுதுன்னா கொண்டாட போகிறோன்னு ஒரு மாதமாக சொல்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, இவங்க என்ன தாண்டா திம்பிங்க, நீங்கள் எப்படி தான் இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி இங்கே வருது கோபம். மக்களை செத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கொண்டாட போகிறோன்னு சொல்கிறது கிறிஸ்துவ நம்பர்களை ஏற்றுக்கலை. இந்த செய்தியை நம்ம சொல்லலைங்க, ஏபி இன்டர்நேஷ்னல் நியூஸ் இந்த செய்தியை போட்டிருக்காங்க. அவங்க கொண்டாட போகிறது இல்லை, பெத்தலகம் இல்லை அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காங்க. வழக்கமாக செய்த மாதிரி நார்மலாக என்னமோ செஞ்சுக்குவோம், வெகு விமர்சையாக கொண்டாட நான் கொண்டாட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இவந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுருக்கிறான். சரிண்ணா, இப்போ ஒரு கிறிஸ்தவர்களே அவங்களுடைய கொண்டாட்டங்களை தவிர்த்துறாங்க, அந்தளவுக்கு காசா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ காசா மக்களுடைய நிலைமை என்னென்ன? கசாவுடைய மக்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. நிறையா செய்திகள் இருக்குது, சுருக்கமாக ஒன்று செய்திகள் சொல்லிட்டு போகிறேன். அதாவது ஒரு நாளைக்கு இப்போ கரண்ட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த சமயத்தில் நடந்த செய்தி என்னென்னா, இப்போ போட்டிருக்க பதிவு என்னென்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸ் உட்பட எல்லாமே ஒரு லிட்டர் தண்ணி கிடையாதான், ஒரு லிட்டர் தண்ணி ஒரு ஆள் கிடைக்கல. இந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும், கழுவணும், இப்படியே எழுதுகிறாங்க, கழுவணும், எல்லா வேலையும் செய்யணும். ரஃபா கிராசிங்கில் உள்ள வந்த தண்ணி கேனெல்லாம் மக்கள் பசியின் காரணமாக அப்படியே பிடுங்கிட்டு போகிறாங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பிலிப்ஸ் லாசரினு சொல்லியிருப்போம், ரொம்ப நல்ல மனிதருங்க. இந்த சமயத்தை நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நல்ல மனிதர், அவர் முஸ்லீம் கிடையாதுங்க, ரொம்ப நல்ல மனிதர். ஏன்னா போர் ஆரம்பிச்சிருந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு, என்னால் படிக்கவும் இல்லை, வியாழக்கிழமை அன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சான், அதாவது சாப்பாடு பொருட்கள்லாம் கொண்டு வந்தாங்களா ரஃபா கிராசிங் வழியாக, வந்தவுடனே இந்த மக்கள் பசி தாங்க முடியாமல் ஏன்னா மூணு நாளாக சில பேர் சாப்பிடாம இருக்காங்க. சில பேர் மாமி சொன்ன கிடைக்கலன்னு பிள்ளையை கேட்கும்போது கழுதக்கறியெல்லாம் கொடுக்குறாங்க, நாட்டுக்கள் தான் நம்மளுக்கு தடை, கழுதக்கறியெல்லாம் கொடுக்குறாங்க. இவர் இந்த பிலிப்ஸ் சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிலிப் லாசரின் சொல்கிறாங்க, அந்த சாப்பாடெலாம் வந்தோம் வியாழக்கிழமை அங்கே இருக்கக்கூடிய ஆள்கள்லாம் அப்படி அப்படி அந்த இடத்துல போட்டு அப்படியே பொறுக்கி பொறுக்கி திங்கிறாங்க, அவ்வளோ பசியில் இருக்கிறாங்க, பசி கொடுமையில் இருக்கிறாங்க, ஒரு சில மூணு நாளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்காங்க, தண்ணி சரியான தண்ணி கிடையாது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மணி நேரத்துக்கு அங்கே போடப்படக்கூடிய குண்டு, இப்போ கரண்ட் நியூஸில் 42 குண்டுகள் போடப்படுது, அது இறந்து போகக்கூடிய குழந்தைகள், இந்த 42 குண்டில் இறந்து போகக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேருன்னு சொன்னால், 6 பேர், மொத்தமாக 15 பேர் இறந்து போகிறாங்க, 6 பேர் வந்து அதில் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் 12 கட்டிடங்கள், ஒரு மணி நேரம் நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்தை நான் சொல்கிறேன், 12 கட்டிடங்கள் போகுது, 15 பேர் இறந்து போகிறாங்க, அதில் 6 பேர் குழந்தைகள், 35 பேர் படுகாயங்கள், கை கால்கள்லாம் இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்படக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் வந்து 102 ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, 26 மருத்துவமனைகள் செயல்படவில்லை, கல்வி நிறுவனங்கள் 339 கல்வி நிறுவனங்கள் சுத்தமாக டெஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக இடித்து தள்ளிட்டாங்க. வீடுகள் 3,05,000 வீடுகளை இழந்திருக்காங்க. கசாவினுடைய 23 லட்சம் மக்களில் 85% தான் சொந்த வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து ரோட்டில் தங்கியிருக்காங்க, ரோட்லேயே அவங்க மலம் ஜலம்லாம் கழிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய தரப்பில் காயம் ஏற்பட்ட ஒருவரில் 8,730 பேர், அது மட்டும் இல்லாமல் 1,139 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இது இஸ்ரேலுடைய தரப்பில். மேலும் மொத்தமாக இறந்து போனக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், 18,787 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அதில் 7,729 பேர் குழந்தைகள், 5,153 பேர் பெண்கள். இந்த கை கால்லாம் இறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை பேர்னா 50,897 பேர். அந்த 50,000 குழந்தைகள் இருப்பாங்கல்ல, பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எத்தனை பேர்னா, குழந்தைகள் 8,663 கை கால்களை இழந்த குழந்தைகள், 6,327 பெண்கள் கை கால்களை இழந்திருக்கிறாங்க. காணாமல் போனவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இடிபாடுகளை சிக்கி ஒன்று எடுக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல, அதில் 8,000 பேர் இருக்கிறாங்க, இது கஸ்ஸா மட்டும். மேற்கு கரையில் 297 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அதில் 69 பேர் குழந்தைகள், 3,365 பேர் கை கால்களை இழந்திருக்கிறாங்க, இது வெஸ்ட் பேங்க்கு மேற்கு கரையில். இதில் நடந்த சம்பவம் ஒரே ஒரு சம்பவம், இறுதியாக சொல்லி நம்ம முடிவு செஞ்சிடலாம், கேட்கவே முடியலை, ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவம். அமீர் தஹான்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை 20 மாதம் ஆகுது, அவன் கூட இருந்த அண்ணன் கிடையாது, தங்கச்சி கிடையாது, அம்மா கிடையாது, அத்தா கிடையாது, யாருமே இல்லை. குண்டு வெடிப்பில் இறந்துச்சு அந்த குழந்தை.
அந்த குழந்தையுடைய உறவினர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் இருக்குது, அவங்களுடைய குழந்தையுடைய அத்தை மட்டும் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, பார்க்குறாங்க. அந்த அந்த அத்தை சொல்கிறாங்க, அந்த குழந்தைய அந்த வீட்டிலேருந்து நாங்கள் அப்படியே தூக்கிட்டு வந்தோம். அப்படி வர்றப்ப நான் பார்க்குறேன், என் தம்பியினுடைய மனைவி, என் தம்பியினுடைய தம்பியுடைய மனைவியுடைய கை கீழே கிடந்துச்சு. அந்த புள்ள, அந்த 20 வயசு புள்ள இருக்குல்ல, நான் பார்க்குறது அந்த பிள்ளைங்க அந்த கையை பார்த்துச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு ஹாஸ்பிட்டலாக மாற்றி அங்கே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டு செய்யப்படுது. அப்படி ட்ரீட்மெண்ட் செய்யப்படுறப்ப டாக்டர் வர்றாரு, வந்தால் அந்த குழந்தை அழுகுது. ஏன் எதுக்கு அழுகுதுங்களா, அந்த டாக்டரை பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு அழுகுது. உன் அப்பா இல்லைப்பான்னு சொல்லி அந்த பையனுக்கு புரிய வைக்க முடியல. நெகையா அவங்க அத்தை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தம்பி தம்பியுடைய பழைய ஃபோட்டோ இருக்கும்ல, அதை போட்டு காட்டி போட்டு காட்டி தூங்க வைக்கிறாங்களா அந்த குழந்தைய. அமீர்த்தாக அந்த குழந்தையுடைய புகைப்படம் இங்கே வெட்டு, இங்கே வெட்டு, கண்ணெல்லாம் அப்படியே வீங்கியிருக்கு, அதை நம்ம காட்ட முடியாது. இப்படிப்பட்ட அவலநிலை வச்சுருக்காங்கன்னா இதுதான் இஸ்ரேலுடைய உண்மை முகங்க. நீங்கள் அதை விளங்கிக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆதரவு கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, சங்கியாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவனும் அப்படிப்பட்டவனாக தான் இருக்கணும், இருப்பவனாக இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மக்கள். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகள் சொன்னீங்க, அந்த போருடைய சூழல் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லி பல விபரங்கள் ஆதாரங்களோடு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். சரிங்களா, இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். Hey, Tepparak!